السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خيرا لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامة ولله ميراث السماوات والأرض والله بما تعملون خبير. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய ஜுமா தொழுகையை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்கள் அல்லாமல் தொழக்கூடிய அநேகமாக இது 8வது ஜுமா. மிகவும் வருத்தத்தோடு இந்த ஜுமாக்களை நாம் நிறைவேற்றி வருகிறோம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். காரணம், இந்த பூமியில் அல்லாஹுக்கு பிரியமான இடங்கள் மஸ்ஜித். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கு பிரியமான இடத்தில் போய் தொழுவது, அங்கே போய் சஜிதா செய்வது தான் சிறந்த தொழுகை. இருந்தாலும் மற்ற இடங்களில் நாம் இந்த தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த புனிதம் நிறைந்த ரமதானுடைய மாதத்தில் இதோடு மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது, அது ஜகாத். ஜகாத்தை முழுமையாக நிறைவேற்றுங்கள். ஜகாத் என்கிற இந்த கடமை கட்டாய கடமை. செல்வந்தர்கள் அடிக்கடி மனிதன் என்கிற அடிப்படையில் மறந்து விடுகிறார்கள். மனிதர்கள் நாம் அடிக்கடி மறக்கக்கூடியவர்கள். எனவேதான் வாரந்தோறும் ஜும்மா என்கிற ஒரு நிலையை இஸ்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறது. வார வாரம் பயன் பண்ணணும். காரணம் என்ன? மனிதன் மறதியாளன். அதுவும் காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மனிதன் இன்னும் அலட்சியமாக இருந்து விடுகிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனிதன் முழுமையாக செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமானது செல்வந்தர்கள் அவர்கள் தங்களுடைய ஜகாத்தை நிறைவேற்றுவது. 80க்கும் மேற்பட்ட இடங்களில், ஏறக்குறைய 82 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையோடு சேர்த்து ஜகாத்தையும் சொல்கிறான். வாகிமுஸ் ஸலா வ ஆது ஜகா. ஆரம்பத்திலேயே அல்லதீன யூமினுன பில் கைப், அலிஃப் லாம் மீம், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன்,
الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون அதோடு சேர்த்து அல்லா புகழ்ந்து சொல்கிறான் உலாய்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். எனவே தொழுகையுடன் சேர்ந்து ஜக்காத் என்கிற மிக முக்கியமான ஒரு கடமை, அதிலும் ரமதானில் நிறைவேற்றும் போது இன்னும் அதற்கு அதிகம் நன்மை கிடைக்கிறது. இந்த ஜக்காத்து சம்பந்தமான பல்வேறு அலட்சியங்கள் இருக்கின்றன. சில பேர் ஜக்காத் கொடுக்குறாங்க, அது ஏனோ தானோ என்கிற அடிப்படையில் கொடுக்கிறார்கள். முழுமையான ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சிஸ்டம் இந்த ஜக்காத் என்கிற சிஸ்டம். உலகத்தில் எந்த மதத்தாரிடமும் யாரிடமும் இல்லாத ஒரு சிஸ்டம். ஏழைகளுடைய வறுமையை போக்கக்கூடிய, ஏழைகளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய, வறுமையை போக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு திட்டம் இந்த ஜக்காத். ஜக்காத் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. ஐந்து தூண்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், ஐந்து தூண்கள், ஐந்து பில்லர்கள் மீது இஸ்லாம் என்கிற கட்டடம் நிறுவப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று ஜக்காத், ஜக்காத்தை கொடுப்பது. ஜக்காத் என்பதற்கு என்ன அர்த்தம்? பொதுவாக இந்த ஒரு வார்த்தை மக்களுடைய மனதில் நன்றாக பதிந்துவிட்டது. எல்லாமே இது ஜக்காத்துன்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட ஜக்காத் கொடுங்க பாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஜக்காத், ஜக்காத் என்றாலே தூய்மைப்படுத்துவதுன்னு அர்த்தம், சுத்தப்படுத்துவதுன்னு அர்த்தம். எதை சுத்தப்படுத்துவது? ஜக்காத். யார் ஜக்காத்தை தருகிறாரோ அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. யார் ஜக்காத்தை வாங்குகிறாரோ அவரை சுத்தப்படுத்துகிறது. ஜக்காத்துடைய செல்வத்தை சுத்தப்படுத்துகிறது, சமுதாயத்தை சுத்தப்படுத்துகிறது. நான்கு வகையான தூய்மைகள் இதன் மூலம் நடக்கிறது. ஜக்காத் என்கிற ஒரு கடமையை முஸ்லீம் சமுதாயம் மிகச்சரியாக நிறைவேற்றினால் யார் ஜக்காத்து கொடுக்கிறாரோ அவருடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் பிஹா வ துஸக்கீஹிம் வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக சகனுல் லஹும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டு. ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், அவர்களுடைய சதகாக்களை அவர்களிடம் வாங்குங்கள். ஹுத், எடுங்க. இஸ்லாமிய ஆட்சியாக இருக்குமானால் செல்வந்தர்களுடைய லிஸ்ட்டு ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கும். யார் யார்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கிறது, கரெக்டாக ஜக்காத் கொடுத்தாகணும். இன்றைக்கு எப்படி அரசாங்கம் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், இந்த டேக்ஸ் வசூல் செய்கிறார்களோ, வரி வசூல் செய்கிறார்களோ. வரி வசூல் செய்கிறது ஒரு சும்மா ஒரு ஒரு டேக்ஸ், அவ்வளோதான். ஆனால் ஜக்காத் என்பது வரி மட்டுமல்ல, அது ஒரு இபாதத், அது ஒரு வர்ஷிப், இபாதத். அப்போ ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், அவர்களுடைய ஜக்காத்தை அவர்களிடமிருந்து எடுங்கள். ஹுத், காரணம் என்ன? அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டான், தப்பு தப்பாக கணக்கு காட்டுவான், சொல்ல மாட்டான் என்கிட்ட எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் பிஹா வ துஸக்கீஹிம். தத்ஹீர், தஸ்கியத், அவனுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. பொருளாதாரத்தின் மீது உள்ள மஹப்பத் குறைகிறது. ஒரு மனிதன் கொடுக்கும்போது, செல்வத்தை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கிறான், அதுவும் அல்லாஹ்வுக்காக தரும்போது, நன்மையை நாடி தரும்போது, சொர்க்கத்திற்காக தரும்போது ஆட்டோமேட்டிக்காக மனிதனுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. துதஹிருஹும் பிஹா வ துஸக்கீஹிம் இன்ன ஸலாத்தக சகனுல் லஹும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ஜக்காத் யார் கொண்டு வந்து தருவார்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்வார்கள். அப்போ முதலாவது யார் ஜக்காத் தருகிறார்களோ அவர்களுடைய உள்ளம் தூய்மை அடையும். அந்த பொருள், எந்த பொருளுக்காக ஜக்காத் கொடுக்குறாரோ, பாதிக்கு பாதி அல்லாஹ் கேட்கல, உன்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதில் பாதியை கொடுத்துருன்னு நல்லா கேட்கல, உன்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதில் ஒன் தேர்டு கொடுத்துருன்னு நல்லா கேட்கல, 2.5% அல்லாஹ் கேட்கறது ரொம்ப அற்பமானது. 2.5%, அதனால தான் இந்த மாவுன் என்பதற்கு ஒரு தப்சீர் என்னது, ஜக்காத். வயம்னவுன் அல் மாவுன் அராய்தல்லதி யுகதிபு பித்தீன். அந்த சூராவில் அல்லாஹ் சொல்லும்போது வயம்னவுன் அல் மாவுன், அற்பமானதை தடுப்பார்கள். அற்பமான பொருள், அற்பமானது என்பது என்ன? ஜக்காத்.
ஒரு மனிதனுடைய ப்ராப்பர்ட்டியில 2.5 சதவிகிதத்தை அல்லாஹ் கேட்கிறான். 2.5 சதவிகிதம் கூட உன்னுடைய செல்வத்தில் கொடுக்க முடியாத நீ அல்லாஹ்வுக்காக நீ என்னத்து கொடுக்க போற? நீ எங்கிருந்து உயிரை கொடுக்க போற? நீ எங்கிருந்து சொர்க்கத்துக்காக ஆகிறத்துக்காக என்ன கொடுக்க போற? ஆஸ்டால் 2.5% அல்லாஹ் கேட்கிறான் ஜகாத்துங்கிறது. அதுவும் ஒரு வருஷம் ஃபுல்லாக சுற்றி வரணும் ஜகாத்துக்கு. பாருங்க எவ்வளோ இலகுவான ஒரு திட்டம். ஆனால் இதை விட ஒரு சிறந்த திட்டம் உலகத்தில் கிடையாது. ஒரு மனிதன்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கணும், குறிப்பிட்ட அளவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அது ஒரு வருஷம் ஃபுல்லாக அவன் கையில் இருக்கணும். திடீர்னு போயிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு, ஜகாத் கிடையாது. ஒரு வருஷம் ஃபுல்லாக கையில் இருக்கணும். அதுலேயும் பாதிக்கு பாதி அல்ல கேட்கல, அதில் 2.5%. இந்த 2.5% கூட இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்கள் சரியாக நிறைவேற்றுவதில்லை. எனவேதான் எங்க பார்த்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்தில் எங்க பார்த்தாலும் கையேந்திட்டு நிற்கிறாங்க. எங்க பார்த்தாலும் யாசகம் கேட்கிறார்கள், கையேந்தக்கூடிய நிலை. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்கிற அறிஞர் நமக்கெல்லாம் தெரியும். அவர் சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் ஜகாத் போன்ற இப்படிப்பட்ட அருமையான ஸ்கீம், அருமையான திட்டம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் கையேந்தக்கூடியவர்கள், பிச்சை கேட்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? சிஸ்டம் நல்லா இருக்கு, அதை செயல்படுத்துவதற்கு. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண ஒரு இதுவாக தெரியுது. இதை செயல்படுத்துவோமே ஆனால் ஒரு, அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு காலம் விக்கிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என்சைக்ளோபீடியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் ஆட்சி செய்த நேரத்தில் ஜகாத்தை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. அந்த அளவுக்கு செல்வம் பரக்கத். ஜகாத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் ஆட்சி செய்த நேரத்தில் உலக அகராதி என்சைக்ளோபீடியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்த்தது. வறுமையை முற்றிலுமாக ஒழித்து ஜகாத்து கொண்டு வந்து மஸ்ஜிதில் வச்சுட்டாங்க. ஜகாத்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? ஏன் இந்த நிலை? காரணம் என்ன? ஜகாத் என்கிற அந்த சிஸ்டம், இதை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். மனிதன் உயிர் வாழக்கூடிய காலத்திலேயே இந்த ஜக்காத்தை மனிதன் நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால், ஜக்காத்தை நிறைவேற்றினால் என்ன நன்மை, நிறைவேற்றாவிட்டால் என்ன தண்டனை? நிறைவேற்றாவிட்டால் தண்டனை என்ன? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் எச்சரிக்கிறான், வலா யஹ்சபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி ஹுவ கைரல் லஹும் பல் ஹுவ ஷர்ரு லஹும் ஸயுதவக்கூன மா பகிலூ பிஹி யௌமல் கியாமா வலில்லாஹி மீராசு சமாவாத்தி வல்லார் அல்லாஹு பிமா தஅமலுன கபீர். செல்வந்தர்களே, வலா யஹ்சபன்னல்லதீன யப்கலூன, யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் நன்மையைத்தான் செய்கிறோம் என்று அவர்கள் என்ன வேண்டாம். வலா யஹ்சபன்ன அல்லதீன யப்கலூன புகுல், புகுல்ங்கிறது என்ன? ஹக்கை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு பேர் புகுல். பகீல், புகுல்ங்கிறது என்னது? தர வேண்டிய ஹக்கு, அது உன்னுடைய ஹக்கே கிடையாது, உன்னுடைய உரிமையே கிடையாது, அடுத்தவனுடைய உரிமை உன்கிட்ட இருக்குது. கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் தாங்கள் செய்யக்கூடியதை நல்லது என்று அவர்கள் நினைக்க வேண்டாம். சயுதவ்வகூன மா பஹிலு பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவர்களுடைய செல்வம் வளையத்தை போல் ஆக்கப்பட்டு அவருடைய கழுத்தில் மாட்டப்படும். எப்படி மாட்டப்படுமா? புகாரியில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செல்வந்தர்களே, அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள். இல்லாவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதாஹுல்லாஹு மாலன், இது புகாரில வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், மன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு முஸ்ஸில லஹு ஷுஜாஅன் அக்ரா லஹு ஜபீபதான். யார் இந்த உலகத்தில் அல்லாஹ் செல்வம் கொடுத்திருந்து அதற்கு யார் ஜகாத்தை தரவில்லையோ, மறுமை நாளில் ஆகிரத்தில் அவனுடைய செல்வத்தை பாம்பாக, மிகப்பெரிய அனகொண்டா பாம்பு நாம் பார்த்திருப்போம், இந்த அனகொண்டா பாம்பெல்லாம் சும்மா இங்கே இருக்கிறது, அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாற்றி அவனுடைய கழுத்தில் மாட்டப்படும்.
வலையமாக மாட்டப்படும். அந்த பாம்பு அவனை சுற்றி கொண்டு கரெக்டாக அவனுடைய முகத்துக்கு நேராக வந்து லஹு ஜபீபத்தான், அந்த பாம்புக்கு ரெண்டு நாக்குகள் இருக்கும். அது என்ன செய்யுமா, இந்த உதட்டை இப்படி பிடிச்சிக்கிறோம், இந்த உதட்டை இப்படி பிடிச்சிக்கிறோம், பிடித்து கொண்டு அந்த பாம்பு அவனை பார்த்து பேசுமா, என்னை யாருன்னு நினைச்சே, அன மாலுக்க அன கன்சுக், நான் தான் உனது செல்வம், சொல்லிக்கொண்டே அது அவன் தனது விஷத்தை கக்கும். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், மன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அதற்குரிய ஹக்கை அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ, ஆகிரத்தில் மறுமையில் அவனுடைய கழுத்தில் அவனுடைய செல்வத்தை பாம்பாக ஆக்கப்பட்டு மாட்டப்படும், அது அவனிடத்தில் பேசும். அதே புகாரி முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கிறது, யார் தனது செல்வத்திற்காக ஜகாத்து கொடுக்கவில்லையோ, ஆடு இருந்தால் ஜகாத் கொடுத்தாகணும், மாடு இருந்தால் ஜகாத் கொடுத்தாகணும், ஒட்டகங்கள் இருந்தால் ஜகாத் கொடுத்தாகணும், ஜகாத்து கொடுக்காவிட்டால் மறுமை நாளில் செல்வந்தர் நிற்பான், ஒட்டகம் ரொம்ப கொளுத்ததாக இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப கொளுத்து போயிருக்கும், அங்கே அந்த ஒட்டகங்கள் இவனை ஏறி மிதிக்கும், மாடுகள் ஏறி மிதிக்கும். இந்த ஹரிசனை பார்க்கும்போது பாருங்க, இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு மாடு நம்மளை பார்த்து வருது, அப்போ எந்த அளவுக்கு பயப்படுறோம், சும்மா ஒரே ஒரு மாடு அது எங்கேயோ ஓடுது, ரோட்டில் நடக்கும் போதே ஒரு சாதாரண மாட்டை பார்த்து எவ்வளோ பயப்படுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அதுக்கு ஜகாத்து தரவில்லையோ அவர்கள் மறுமை நாளில் அவர்களுடைய ஆடுகள் அவர்களுடைய மாடுகள் அவர்களுடைய ஒட்டகங்கள் அவர்களை மிதிக்கும். அதே போல தங்கம் வெள்ளி அல்லாஹ் தருகிறான், எல்லாவற்றுக்குமே ஜகாத்து உண்டு, ஜகாத்து கொடுத்தாகணும், அணியக்கூடிய நகைகளாக ஜுவல்ஸாக இருந்தாலும் ஜகாத்து கொடுத்தாகணும், ஜகாத்து கொடுக்கிறது தான் சிறந்த கருத்து, ஜகாத்து கொடுத்தாகணும். யௌம யஹ்மா அலைஹா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், وَالَّذِينَ يَكْنِزُونَ الذَّهَبَ وَالْفِضَّةَ وَلَا يُنْفِقُونَهَا فِي سَبِيلِ اللَّهِ, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாமல் சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ, புதையலாக வைத்துக் கொள்கிறார்களோ, கன்ஸ்னா சேமித்து வைத்துக் கொள்வது, ஜக்காத்து கொடுக்காமல் வச்சுக்கிறது, ஜக்காத்து கொடுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜக்காத்து கொடுக்காமல் வைத்துக் கொள்கிறார்களோ, يكنزون الذهب والفضه ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب اليم, அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய தண்டனை, வேதனை, என்ன வேதனை, யௌம யுஹ்மா அலைஹா في நாரி ஜஹன்னம், அவர்களுடைய நகைகள் அவர்களுடைய கோல்டு அவர்களுடைய சில்வர் அவர்களுடைய பிளாட்டினம் அவர்களுடைய அணிந்த அந்த நகைகள் அவை நெருப்பில் சூடு காட்டப்படும். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும், அவர்களுடைய நெற்றிகள் மீது ஊற்றப்படும், பிறகு அவருடைய தோல் புஜங்கள், ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும், ஜுனூப்னா தோல் புஜங்கள், வதுஹூருஹும் முதுகுகள், முதுகின் மீது ஊற்றப்படும். ஊற்றிவிட்டு வானவர்கள் சொல்வார்கள் அல்லது அல்லாஹ் சொல்லுவான், ஆதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இது என்ன தெரியுமா, இந்த இது தங்கம் வெள்ளி இது என்ன தெரியுமா, ஜக்காத்து கொடுக்காமல் பதுக்கி வைத்திருந்தீர்களே, ஏழைகளுக்கு தராமல் பதுக்கி வைத்திருந்தீர்களே, அதற்கான தண்டனை. ஃபபஷ்ஷிருஹும் பிஆதாபின் அலீம், எனவே செல்வந்தர்கள் அஞ்சிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரெண்டு வானவர்களை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான், இதுவும் புகாரி முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், மா மின் யௌமின் யுஸ்பிஹு ஃபீஹில் இபாது இல்லா வ மலகானி யன்ஸிலான், ஒவ்வொரு நாளும் ரெண்டு வானவர்கள், வானவர்கள் நிறைய பேர் வராங்க போகிறாங்க, குறிப்பாக ரெண்டு வானவர்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான், ஒரு நாள் முழுவதும் அவருடைய டியூட்டி என்ன, ஒருவர் துவா செய்து கொண்டே இருக்கணும், இன்னொரு சாபம் இட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் முழுவதும் அவருடைய வேலை. ஆகையினால அஞ்சு கொள்ள வேண்டும், மனிதர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அல்ல, மனிதர்கள் செய்யக்கூடிய சாபங்கள் அல்ல, வானவர்கள் செய்யக்கூடிய துவா, வானவர்கள் செய்யக்கூடிய சாபம், வானவர்கள் செய்யக்கூடிய பத்துவா.
ரெண்டு வானவர்கள் இறங்குகிறார்கள். இல்லா வ மலகானி என்ஜிலான் புகாரியில் பதிவு செய்ய, ஜகாத்துடைய பாடத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வானவர் துவா செய்கிறாரா, என்ன துவா செய்கிறாரா, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், யார் உன்னுடைய பாதையில் உனக்காக செலவு செய்கிறாரோ அவருக்கு சிறந்த பலனை கொடு. ஹலஃபா, ஹலஃபனா என்ன அர்த்தம், ஒரு பொருளை செலவு செஞ்சோம், ஒரு பொருள் போன உடனே அந்த இடத்துல இன்னொரு பொருள் வந்துடணும். அப்போ என்ன அர்த்தம், ஒரு பொருளை கொடுத்தால் அந்த இடத்தில் இன்னொரு பொருளை துன்யாவிலேயே அல்லாஹ் கொடுத்துட்றான். ஹலஃப், ஹலஃப்னா என்ன அர்த்தம், துன்யாவிலேயே அல்லாஹ் கொடுத்துட்றான். அல்லாஹ்வுக்காக ஒரு பொருளை தரும்போது 1000 ரூபா கொடுக்குறோம், அதே இடத்துல 1000 ரூபா அல்லாஹ் கொடுத்துட்றான். அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, ஹலஃப் ஹலீஃபா சொல்கிறோமா இல்லையா, ஹலஃப்னா ஒரு பொருள் போயிருச்சு, போன இடத்துல இன்னொரு பொருள். சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறான், அல்லாவின் திருப்தி கிடைக்கிறது, ஆகிரத்தில் கிடைக்கிறது நன்மை, அது வேறு விஷயம். துன்யாவிலேயே உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்துட்றான். கொடுப்பதற்கு அந்த வானவர் துவா செய்கிறாரா, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. எத்தனை பேருக்கு ஆர்வம் வானவருடைய துவாவை பெற வேண்டும். அதே போல இன்னொரு வானவர் துவா செய்கிறாரா, என்ன துவா செய்கிறாரு, அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், யார் கொடுக்காமல் உனது செல்வத்தை தடுத்து வைத்திருக்கிறாரோ நீ என்ன செய், தலஃபா, நாசத்தை ஏற்படுத்து. காசு இருக்கும் நினச்சிட்டு இருப்பார், லட்சக்கணக்கில் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, செக்அப் பண்ணி பார்த்தாங்க, இந்த 5 லட்சம் ரூபா செலவாகும். தலஃப், இருக்கிற பணம் அப்படியே போயிடுது. யார் செய்யக்கூடியது, வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆகையினால ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒன்றுக்கு ஜக்காத் கம்பல்சரி தர வேண்டியது. இதனால் மனிதர்களுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது, செல்வம் தூய்மை அடைகிறது, சமுதாயம் தூய்மை அடைகிறது. சமுதாயம் எப்படி தூய்மை அடையுது, சொசைட்டி எப்படி தூய்மை அடைகிறது, ஏன் திருடுறான் ஒருத்தன், ஏன் தவறான காரியங்கள் சமுதாயத்தில் நடக்குது, தீமைகள் சமுதாயத்தில் ஏன் நடக்குது, அது பல காரணங்கள் இருக்கலாம், அது அது வேறு, சில பேர் ஃபேஷனுங்கிற அடிப்படையில் சில பேர், ஆனால் பெரும்பாலான காரணம் பொருளாதாரம், காசு பணம். அதனால தான் ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு மனிதர் செலவு செய்வதற்காக என்ன பண்ணுறார், காசு பணத்தை எடுத்துகிட்டு போகிறார். இதுவும் புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், காசு பணத்தை எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு, யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுக்கணும், தர்மம் கொடுத்துட்டு வந்துடுறாரு. காலையில் மக்கள் பேசிக்கிட்டாங்க, எத்தஹத்த சூன, காலையில் மக்கள் பேசிக்கொண்டார்கள், அவரே பெரிய பணக்காரராச்சே, அவருக்கு போய் யாரோ தர்மம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அவரே பெரிய கோடீஸ்வரர், அவர் நினச்சா கொடுத்துருக்கலாம். அப்போ தான் இவர் ஃபீல் பண்ணாரா, என்னடா அது, இவர் ஏழை கொடுக்கலான்னு பார்த்தா போய் போய் ஒரு செல்வந்தருக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். ரெண்டாவது நாள் என்ன பண்ணார், தர்மம் கொண்டு போனார். கொண்டு போய் என்ன பண்ணார்னா, ஒரு பெண்ணுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு பெண் பெண்கிட்ட தர்மம் கொடுத்துட்டு வந்துட்டார். கொடுத்து விட்டு வந்ததுக்கு பிறகு காலையில் மக்கள் பேசிக்கொண்டார்கள், அந்த பெண்ணுடைய கேரக்டர் அவ்வளோ சரியில்லையே, அவளுடைய நடத்தை சரியில்லை, அந்த பெண்ணுக்கு போய் தர்மம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஏதோ தொழுகையாளி சாலையான பெண்ணுனா கொடுத்துருப்பானா, பிரச்சனை இல்லை. ரெண்டாவது நாள் இவர் ஃபீல் பண்ணார், என்னடா அது, ரெண்டு நாள் தர்மம் கொடுத்து ரெண்டு நாள் வேஸ்ட்டாக போயிருச்சு. மூணாவது நாள் என்ன பண்ணார், ஒரு தர்மம் கொண்டு போய் கொடுத்துருப்பார், ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டார். காலையில் மக்கள் பேசிக்கொண்டார்கள், அவனே திருடான், திருடனுக்கு போய் ஜகாத் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அவன் ஜோப் அடிக்கிறவன், பிட் பாக்கெட் அடிக்கிறவன், அவனுக்கு போய் ஜகாத் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இவர் நல்லடியார், பாருங்க இது புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், இவர் நல்லடியார். அன்றைக்கு அவர் தூங்கினாராம், அவருடைய கனவில் அல்லாஹ் உதிப்பை ஏற்படுத்தினான். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது மனதுக்கு ஆறுதலை அல்லாஹ் கொடுத்துட்றான், இதுக்கு பேர் இல்ஹாம், அல்லாஹ் உள்ளத்தில் போட்டுரும், நாம் செஞ்சது சரிதான், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டான். நீங்கள் நினைச்சிங்க அந்த செல்வந்தருக்கு கொடுத்தது, அந்த பெண்ணுக்கு கொடுத்தது, அந்த திருடனுக்கு கொடுத்தது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. வேஸ்ட்டாக போகலை, எல்லோருக்குமே ஒரு படிப்பினையாக அமைந்தது. அந்த பெண் நடத்த கெட்ட பெண், அதற்காக போய்கொண்டிருந்தால் நீங்கள் கொண்டு போய் ஜகாத்து கொடுத்த உடனேயே லால்லஹா, அது எப்படி வந்திருக்கிறது, அந்த தீமையிலிருந்து உங்களுடைய ஜகாத் அந்த பெண்ணை காப்பாற்றி விட்டது. ஜக்காத் பலரை பல தீமைகளிலிருந்து காப்பாற்றுகிறது.
வட்டியிலிருந்து காப்பாற்றுகிறது. இன்றைக்கு சமுதாயம் நாசமா போகுது வட்டி வாங்கி, வட்டியிலிருந்து காப்பாற்றுகிறது. அதே போல பல தீமைகளிலிருந்து முஸ்லீம் சமுதாயத்தில் முஸ்லீம்கள் பெருமளவு வசிக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் அந்த தண்டல் வசூல் பண்ணுறவங்க, இது வட்டி வசூல் பண்ணுறவங்களாம் ஒரு காலத்தில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இன்னைக்கு சர்வசாதாரணமாக வந்துட்டு போகிறாங்க. காரணம் என்ன? வட்டி, வட்டி, தீமைகள். செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் இந்த தீமைகளை தடுப்பதற்கு முன் ஜக்காத் இதை தடுக்கும். அதே போல் அந்த செல்வந்தர்கள் இருக்கார் பாருங்க, அவர் பெரிய கோடீஸ்வரன் தான், ஆனால் ஒன்றா நம்பர் கஞ்சன். நீங்கள் கொண்டு போய் ஜகாத்து கொடுத்ததும் அவருக்கு என்ன உணர்வு வந்துருச்சு? அவரே கொடுக்கும்போது நாம ஏன் கொடுக்கக்கூடாது என்ற உணர்வு வந்து விட்டது. அதே போல் இந்த திருடன் உங்களுடைய ஜகாத்து அவனை திருட்டிலிருந்து பாதுகாத்து விட்டது. சமுதாயம் பாதுகாக்கப்படும், சமுதாயத்தை சுத்தப்படுத்தும் ஜகாத். அதனால் செல்வந்தர்கள் இதை உணர வேண்டும். உயிர் வாழக்கூடிய காலத்திலேயே மனுஷன் கொடுக்கணும். செத்த பிறகு மகன் கொடுப்பான், பேரப்பிள்ளையும் கொடுப்பாங்க, நான் அதை வச்சுட்டு போகிறேன், இது செஞ்சுட்டு போகிறேன். ஒரு மனிதன் உயிர் வாழக்கூடிய காலத்தில் தனது கையால் கொடுத்து விட்டு போக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நீ உயிர் வாழக்கூடிய காலத்தில் உனது கைகளால் உனது இறைவனுக்காக நீ எவ்வளவு கொடுக்கிறாய் அதைத்தான் அல்லாஹ் பார்க்குறான். செத்த பிறகு மூணா பாத்தியா ஓதுறேன், பாத்தியா ஓதுறேன், அரிசி மூட்டு மூட்டையாக வாங்கி கொடுக்குறேன், இது இஸ்லாத்துக்கு தேவையில்லை, அது வேறு விஷயம். அது கூடுமா கூடாத வேறு விஷயம். அது ஒரு மனிதன் உயிர் வாழக்கூடிய காலத்திலேயே எந்த அளவுக்கு பாருங்க, நம்முடைய இறைவன் ஒரு பேரிச்சம்பளம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய இஸ்லாமும் சரி, நாம் வணங்கக்கூடிய அல்லாவும் சரி, எப்படிப்பட்டவன்? ஒரு பேரிச்சம்பளம், ஒரு பேரிச்சம்பளம் அளவிற்கு அல்லாவின் பாதையில் ஒருவர் தர்மம் செய்தால் வலது கையில் அல்லாஹ் அதை வாங்குகிறான். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். நம்முடைய இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை இங்கே சிந்திக்கணும். ஒரு பேரிச்சம்பளம் அல்லாஹ் என்ன செய்கிறானா, தனது வலது கையை நீட்டி அதை வாங்குகிறான். வாங்கி என்ன பண்ணுறானா, உங்களில் ஒருவர் தனது ஆட்டுக்குட்டியை, ஒட்டகக்குட்டியை, மாட்டுக்குட்டியை வளர்ப்பதை போல், குட்டி வளர்க்கும் போது எவ்வளோ பாசமாக வளர்ப்போம், வளர்ப்பதை போல் அதை வளர்த்து மலையை போன்று பெருசாக்கும். ஆகிரத்தில் போகும்போது சொல்கிறானா, இந்த அருகு பாரு உன்னுடைய நன்மை. இப்போ கேட்குறான், யாருலா என் நன்மையா? ஆமாம், நீ என்ன கொடுத்திய ஒரு பேரிச்சம்பளம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பேரிச்சம்பளத்துக்கு எங்கேயாவது வேல்யூ இருக்குதா? ஒரு பேரிச்சம்பளத்துக்கு எங்கேயாவது வேல்யூ இருக்குதா? யாராவது வாங்குவாங்களா? ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட 10 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுறான், வாங்க மாட்டேங்கிறான், அவன் கூட அவளை எதிர்பார்க்குறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களிடம் எதிர்பார்க்குறான், அல்லாஹ்வுக்காக நீ என்ன தர்ற, தரக்கூடிய உணர்வு மட்டும் எவ்வளோ இருக்குது? ஒரு பேரிச்சம்பளம், அதுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் அல்லாஹ் தருகிறான், அவ்வளோ மரியாதை கொடுத்து வலது கையால் அதை வாங்கி தன்னிடம் அதை வளர்க்கிறான். இதை விட ஆச்சரியமான ஒன்று, இதை விட ஆச்சரியமான ஒன்று, பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டு, பிஷக்கை தம்ரா, ஒரு பேரிச்சம்பழம், அதை ரெண்டாக பிளந்தாச்சு. ரெண்டாக பிளந்ததற்கு பிறகு அதை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுங்கள், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேரிச்சம்பழம், ஒரு பேரிச்சம்பழத்தை ரெண்டாக பிளந்தாச்சு. ரெண்டாக பிளந்ததற்கு பிறகு யாராவது வாங்குவாங்களா? உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது பாருங்கள், ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாலே யோசிப்பான். ஒரு பேரிச்சம்பழத்தை ரெண்டாக பிளந்து கொண்டு போய் நீங்கள் கொடுத்து பாருங்க. நான் கேட்டேன் உங்ககிட்ட, இது என்ன என்ன அவமானப்படுத்துறியா? இல்லை கடையில் போய் ரிசர்ச் இது பண்ணுறோம், இல்லை எனக்கு தேவையில்லை, வாங்கிட்டு காசு கொடுங்க, வாங்கினது தான் வாங்குவானா கடைக்காரன் வாங்குவானா? அவன்கிட்ட காசு கொடுத்து வாங்கணும். கடைக்காரன் வாங்க மாட்டான், எந்த மனிதனும் வாங்க மாட்டான். ஆனால் முஸ்லீம்களே, அல்லாஹ் வாங்குவான். அதனால் எவ்வளவு இஸ்லாம் ஆர்வம் மூட்டியிருக்கிறது. ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய பாதி, இதிலிருந்து என்ன தெரியுது? கொடுக்கிற பக்குவம் வரணும். அப்பாசியாக்களின் ஆட்சி காலம் வரை முஸ்லீம்கள் ஜக்காத்துடைய விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருந்தாங்க, ஜக்காத்துடைய செல்வம். அதனால் இந்த ஜக்காத்தை முழுமையாக நிறைவேற்று, ஜக்காத்தை நிறைவேற்றுகிறார்கள், கொடுக்குறாங்க, கொடுக்காம இல்லை, சும்மா சில்லற மாற்றி வச்சுக்கிட்டு வரம் போகிறவனுக்குலாம் 10 ரூபா 20 ரூபா 20 ரூபா என்னையா ஜகாத்து கொடுக்குறேன், இதுக்கு இப்போ ஜகாத்தா? இது
ஜகாத்ங்கிறது வறுமை ஏழ்மையை விரட்டணும். ஒரு ஏழைக்கு ஜகாத்து கொடுத்து அடுத்த வருஷம் அவன் ஜகாத் கொடுக்கணும். ஜகாத்து வந்து அதாவது ஒரு சமுதாயம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். எப்படி தொழுகை எல்லாம் சேர்ந்து ஜமாத்தாக தொழுகிறோமோ அதே போல் ஜகாத் ஜமாத்தாக. அது இல்லாத நேரத்தில் எப்படியும் கொடுக்கலாம், அது வேறு விஷயம். ஜகாத் என்பது ஏழை அவன் முன்னேறணும், அவன் ஒரு படி மேலே வரணும், அவனும் அடுத்த வருஷம் ஜகாத்து கொடுக்கணும். இந்த ஜக்காத்தை உலகத்தில் இருக்கும்போதே நிறைவேற்ற வேண்டும். ஜக்காத்து கொடுக்காவிட்டால் மிகப்பெரிய ஒரு பாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள், சாபமிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மிக கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறான். அதனால் நம்மள்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது, 85 கிராம் தங்கம், கோல்டு எவ்வளோ இருக்குது அது பார்க்கணும், வியாபார பிஸ்னஸ் பொருள் எவ்வளோ இருக்குது அது பார்க்கணும், ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குது அது பார்க்கணும், எல்லாவற்றையும் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாவற்றையும் மிக துல்லியமாக பார்த்து கரெக்டாக இவ்வளோ ஜக்காத்து வருது, கரெக்டாக ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி அதற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆள்கிட்ட கொடுத்துறாங்க, இந்தாங்க நீங்கள் கொண்டு ஏழைகள்கிட்ட கொடுத்துருங்க, கொடுத்துட்றாங்க. இது கூடும் ஜக்காத்தை பொறுத்தவரை. வேற இபாதத்தில் இப்படி கூடாது. எனக்கு டைம் இல்லை, எனக்கு பதிலாக நீங்கள் தொழுதுங்கன்னு சொல்ல முடியாது, எனக்கு நான் தான் தொழுதாகணும். ஆனால் ஜக்காத்தை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஜக்காத்தை நான் இன்னொருட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் கொண்டு போய் ஏழைகள்கிட்ட கொடுத்துருங்க, கூடிரும். ஆனால் எப்போ கூடும், அவர் போய் ஜக்காத்து ஏழைகள்கிட்ட கொடுக்கணும். அவர் கொடுக்கல வச்சிருக்கிறார், நான் கொடுத்துட்டேன், கடமை நிறைவேறாது. பல இடங்களில் செல்வந்தர்கள் கொடுத்துட்றாங்க, அங்கங்கே பிளாக் ஆகுது, அது உரிய ஏழைகள்கிட்ட போய் சேராத வரை ஜக்காத் என்கிற கடமை நிறைவேறாது. அப்போ அது கவனிக்கணும், நம்ம கொடுத்த ஜக்காத்து சரியாக ஏழைகளுக்கு போய் சேர்ந்ததா, கொடுத்துடலாம் ஆனால் கரெக்டாக ஏழைகளுக்கு போய் சேரணும். அதே சமயத்தில் கொடுக்கக்கூடிய நேரத்தில், ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ஸத்தோடு கொடுக்கணும், கண்ணியம். இது ரொம்ப முக்கியம். தரக்கூடிய ஜக்காத்தின் மூலம் யோசிச்சு பார்க்கணும், நீங்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவராக அவரை ஜக்காத்து வாங்குற மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்களை கொடுப்பவர்களாக உங்களை வாங்குற மாதிரி அல்லாஹ் வச்சிருப்பான். யாரையும் கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி அதே போல் எதிர்காலத்தில் ஏதாவது பெனிஃபிட் எதிர்பார்த்து இவனுக்கு ஜகாத் கொடுத்தா கொஞ்சம் இது வேல்யூபுளாக இருக்கும், வருங்காலத்தில் ஏதாவது வேலை செய்வான், இவனுக்கு ஜகாத் கொடுத்தா என்ன இருக்கு வாங்கிட்டு போயிடுவான், எதிர்காலத்தில் ஏதாவது கொடுக்கறது, கடனை போல் நினைத்து ஜகாத்து கொடுப்பது, உபகாரம் செய்வதை போல் நினைத்து ஜகாத் கொடுக்கறதில்ல, அது அவனுடைய சொத்து, அது அவனுடைய உரிமை. ஜகாத் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜகாத் கொடுக்கணும். இந்த அம்சங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றி ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அத்தகைய நல்ல பக்குவத்தை நமக்கும் நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. ஆகிரு தாவான. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான ஒன்று, மஹப்பத்தோடு நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வின் மீதுள்ள மஹப்பத். லந்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் சொர்க்கத்தை பெறவே முடியாது, நன்மையை பெறவே முடியாது, எதுவரை உங்களிடம் இருக்கக்கூடிய மிக பிரியமானதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கும் வரை. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இந்த ஆயத்து இறங்கிய உடனே ஒரு சஹாபி அபூ தல்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஓடி வந்தாங்க. ஓடி வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனது தோட்டத்தை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் போல இருக்குது. பெரிய ஒரு தோட்டம் இருந்தது, பேரிச்சம் தோட்டம், ப்ராப்பர்ட்டி. நீங்கள் மாந்தோட்டம் இருந்தாலே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில், பேரிச்சம் தோட்டம். அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், என்னுடைய தோட்டத்தை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் போல இருக்கு. ஒரு மனிதன் தனக்கு விரும்புவதை, தான் விரும்பக்கூடியதை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யாத வரை நன்மையை பெற முடியாது. நான் விரும்புகிறது என்னுடைய தோட்டம் தான், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக தருகிறேன் என்று அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்தை எப்படி கொடுத்தாங்க, கொடுக்கும்போது மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். ஜக்காத்தை கொடுக்கும்போது ரொம்ப முக்கியமானது என்னது, கொடுத்துட்டு பிறகு புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. ஜக்காத்தை தான தர்மங்களை பொறுத்தவரை அப்படி தான், கொடுத்து மகிழ்ச்சி அடையணும், அதில் திருப்தி அடையணும்,
மஹப்பத் அல்லாஹ்வுடைய மஹப்பத் அல்லாஹ்வின் மீதுள்ள மஹப்பத் வயுத்ஈமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா இன்னமா இல்லா லா நுரீது மின்கும் ஜஸான் வலா ஷுக்ரா யுத்ஈமூன தஆம அலா ஹுப்பிஹி உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் உணவு தருகிறார்கள் முஸ்லீம்களும் உணவு தருகிறார்கள் வித்தியாசம் என்ன முஸ்லீம்கள் ஏழைகளுக்கு உணவு தருவது அல்லாஹ்வின் மீதுள்ள மஹப்பத் யுத்ஈமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா இன்னமா நுத்ஈமுக்கும் லிவஜ்ஹில்லா அல்லாஹ்வின் பொருத்தம் அல்லாஹ்வின் மகிழ்ச்சி அல்லாஹ்வின் சந்தோஷம் அதற்காகத்தான் இந்த நன்மைகளை செய்கிறோம் ஜக்காத்துல முக்கியமானது என்ன ஜக்காத் ஒருத்தர் வாங்க வராருன்னு சொன்னா அவருடைய ஃபேஸை பார்க்கக்கூடாது இவர் யார் யாருடைய மகன் இவர் என்ன இவர் எப்படிப்பட்டவர் இவருடைய கடந்த காலம் என்ன அவர் தெரியக்கூடாது அல்லாஹ் தெரியணும் அல்லாஹ்வே நமக்கு முன்னால் வந்து கையை நீட்டி நம்மிடம் ஜக்காத் வாங்குகிறான் என்ற உணர்வோடு ஜக்காத் கொடுக்கணும் ஜக்காத் கொடுக்கும்போது மகிழ்ச்சியோடு ஜக்காத் கொடுக்கணும் ஜக்காத் கொடுத்த பிறகு புலம்பிகிட்டு இருக்கிறது திட்டிக்கிட்டு இருக்கிறது அதே போல் ஜக்காத் கொடுத்ததற்கு பிறகு நான் மிகச் சரியான இடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் என்ற நிம்மதி அடையணும் கொடுத்ததுக்கு பிறகு இவன் வாங்கிட்டு என்ன பண்ணுவான் சாராயம் குடிப்பானா இவன் அது செய்வானா இது செய்வானா தேவையற்ற வஸ்வசாக்கள் சந்தேகம் தேவையற்ற ஊசலாட்டங்கள் இத்மீனான் கொடுத்ததற்கு பிறகு நான் சரியாகத்தான் சரியான இடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் என்கிற இத்மீனான் ஒவ்வொரு மோமினுக்கும் வர வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்